ஒவ்வொரு தாவர வகையும் ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப சூழலில் மட்டுமே வளரக்கூடியதாக இருக்குது. அந்த தாவரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யணுங்கிறதுக்காகவும் இந்த தாவரங்களை இயற்கை வாழிடங்களுக்கு வெளியே அவற்றை வளர்க்கும் இடமாகவும் தாவரவியல் பூங்காக்கள் அமைஞ்சிருக்கு. தாவரங்களை காட்சிப்படுத்தி பொதுமக்கள் கிட்ட தாவரங்களை பற்றின அறிவை வளர்க்கணுங்கிறது தான் தாவரவியல் பூங்காக்களோட நோக்கமாக இருக்குது. உலகத்தோட ரொம்ப பழமையான தாவரவியல் பூங்கா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் இருக்கிற கர்னக் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கோவிலில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. பண்டை காலத்தில் அரசர்களும் துறவிகளும் தாங்கள் பயணம் போகிற பகுதிகளில் பயன்பாட்டுக்கு உகந்த தாவரங்களை பார்த்தா அதை அப்படியே கொண்டு வந்து தங்களோட தோட்டங்களில் வைக்கிற பழக்கத்தை வச்சுருந்தாங்க. இந்த சீன அரசர்கள் உலகத்தோட பிற பகுதிகளுக்கு தாவர வல்லுநர்களை அனுப்பி புதிய தாவர வகைகளை தங்கள் நாட்டுக்கு கொண்டு வர செஞ்சாங்க. இந்த வைன், வெள்ளரி, மாதுளை, அவரை, சூரியகாந்தி, கொத்தமல்லி, அக்ரூட் இது மாதிரியான தாவரங்கள் வெளியிலிருந்து தான் சீனாவுக்கு அறிமுகமாச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த தாவரவியல் பூங்காக்கள் அறிவியல் துறை வளர்ச்சியின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் மருத்துவ மற்றும் பொருளாதார பயன்பாடுகளுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. ஐரோப்பாவில் மருத்துவ குணங்களுடைய தாவரங்களை வளர்க்குறதுக்காகவே ஃபிசிக் கார்டன்ஸ் அப்படிங்கிற தாவரவியல் பூங்காக்கள் ஆரம்பித்தாங்க. உலகெங்கிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட மூலிகை செடிகளும் மரங்களும் இங்கே வளர்த்தாங்க. இதையெல்லாம் நவீன தாவரவியல் தோட்டங்களின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். 15 நூற்றாண்டு வாக்கில் ஐரோப்பாவில் அறிவியல் சிந்தனை வலுப்பெற தொடங்குச்சு. மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் தாவர தோட்டங்களை உருவாக்கினாங்க. மருத்துவ குணமுள்ள தாவரங்களின் பண்புகளை கல்வி நோக்கத்துக்காக ஆராய்வது தான் இந்த தோட்டங்களோட நோக்கமாக இருந்துச்சு. 16-17 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக வச்சு தாவரவியல் தோட்டங்களை ஏற்படுத்துச்சு. தங்களோட ஆதிக்கத்திற்கு உட்பட்ட வெப்பமண்டல நாடுகளில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை பயிரிடுறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. கால் பதித்த பிரதேசங்களில் எல்லாமே தங்களோட நுகர்வுக்கு பயன்படுற தாவர வகைகளை கண்டுபிடிச்சி அவை எங்கெல்லாம் விளையக்கூடியவை அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவே தாவரவியல் பூங்காக்களை உருவாக்கினாங்க. இப்போது இங்கிலாந்து நாட்டில் கியூ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற உலகத்தோட தலை சிறந்த தாவரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லப்படுற ராயல் பொட்டானிக் கார்டன் வெப்பமண்டல நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தாவரங்களை பரிசோதிக்கவே ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் காலனிய நாடுகள்லேயே தாவரவியல் பூங்காக்களை உருவாக்கி அங்கே பொருளாதார முக்கியத்துவம் நிறைந்த தாவரங்களை பயிரிடுற வாய்ப்புகளை பற்றி ஆராய்ச்சிகளும் செய்யப்பட்டது. 1787 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவிலையும் 1735 வருஷத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் மொரிஷியஸ்லேயும் தாவரவியல் பூங்காக்களை உருவாக்கினாங்க. இந்த ஏலம், லவங்கம், தேயிலை, காப்பி, எண்ணெய் பனை, கோகோ, சின்கோனா, ரப்பர் இது மாதிரியான பணப்பயிர்களை பயிரிடுறதுக்காகவே பூங்காக்களை ஏற்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சிங்கப்பூரில் ரப்பரும் இந்தியாவில் தேயிலையும் கரீபியன் தீவுகளில் மிளகும் அறிமுகமாச்சு. காலனிய காலகட்டத்தில் ஐரோப்பியர்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற எதேச்சதிகார எஸ்டேட்டுகளாகவே தாவரவியல் பூங்காக்கள் இருந்திருக்கு. 18-19 நூற்றாண்டுகளில் தாவரங்களை அதனோட பண்புகளை வச்சு குடும்பங்களாக வகைப்படுத்துகிற தாவர வகைப்பாட்டியல் துறை அப்படிங்கிற அந்த துறை வளர்ச்சி அடைஞ்சிது. இந்த காலகட்டத்தில் தாவரவியல் பூங்காக்களோட வகைப்பாட்டியல் வரிசையில் தாவரங்களை வளர்க்குற பழக்கம் உருவாச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை வாழ்விட வரிசை அடிப்படையில் தான் தாவரங்கள் வளர்க்கப்பட்டது. இந்த காலத்திலிருந்து தான் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்துக்காக தாவரவியல் பூங்காக்கள் பயன்பட தொடங்குச்சு. இப்போது உலகம் முழுக்க ஏறத்தாழ 1700 தாவரவியல் பூங்காக்கள் இருக்குது. உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற 270,000 தாவர வகைகளில் கிட்டத்தட்ட 80,000 தாவர வகைகள் இந்த பூங்காக்களில் வளர்க்கப்படுது. தாவரவியல் பூங்கா அமைஞ்சிருக்கிற பகுதியை வாழ்விடமாக கொண்டிராத வேறு தட்பவெப்ப மண்டல பகுதியைச் சேர்ந்த தாவரங்களை வளர்க்குறதுக்காகவே பிரத்யேக ஏற்பாடுகள் தாவரவியல் பூங்காக்களில் செய்யப்பட்டிருக்கு. கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற பசுமை குடில்களிலையும், ஹாட் பெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெப்ப மெத்தைகள்லையும், ஷேட் பெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிழல் மெத்தைகள்லையும் தாவர வகைகளுக்கு தகுந்த சீதோஷ்ண நிலையை செயற்கையாக உருவாக்கி அங்கே தாவரங்கள் வளர்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்கத்தாவில் இருக்கிற இந்திய தாவரவியல் பூங்காவும், ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்காவும், உதகையில் அமைஞ்சிருக்கிற அரசு தாவரவியல் பூங்காவும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவை. மருத்துவ பயன்பாடு, பணப்பயிர் வளர்ப்பு, தாவர அறிவியல் ஆராய்ச்சி இப்படி தாவரவியல் பூங்காக்களின் நோக்கங்கள் காலங்காலமாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது பல்லுரியத்தை பேணும் அறிவியல் அமைப்புகளாக ஒரு புதிய பரிமாணத்தோட தாவரவியல் பூங்காக்கள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு.